ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமா மாடியவை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதுவரைக்கும் மாமா மாடியவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் மூட் ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் 3 ரூபாயில் மினி பிஸ்கட் நட் ஒயர் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து 11 அடியில் 28 ஒயர் எடுத்து இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயர் வச்சு ஒவ்வொரு லைனாக நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அடிப்பாகம் நார்மல் நாட்டில் போடணும், மேலே வந்து கிராஸ் ஆகப்படணும். நம்ம இடது பக்கம் விட்டுருக்க ஒயரையே அதே அளவு வளர்ந்து நம்ம அந்த 28 ஒயரையும் சேர்க்கணும். இந்த கூட பின்னுறதுக்கு ஒரே கலராக ஒயர் எடுக்கணும். இது வந்து பெரிய அளவிலான கூடை. நான் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ ரெண்டாவது லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடிபாகம் நான் போடுறத நான் முழுமையாக காட்டலை, ஏன்னா நான் நிறைய இந்த மாதிரி கூடைகள் போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கிடுங்க. மேலே ஒரு லைன், அடிபாகம் ஒரு லைன், இதே மாதிரி 12 லைன் போடணும். நான் 12 லைன் போட்டுட்டேன். இந்த மாதிரி இருக்கும் 28 12. இது ரெட்டுப்படியில் தான் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒயரில் முடித்து போட்டுட்டு இதுக்கு மேலே 5 லைன், அடிப்பகுதியில் 6 லைன் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதோட 12 லைன் போடணும். அதுக்கடுத்து நம்ம 4 நாளாக பிரித்து ஒவ்வொரு ஒயரை இதே கலராக ஜாயின் பண்ணணும். அதனால தான் 28 12. இதில் 4 ஒயர்லேயே நம்ம ஒயர் ஜாயின் பண்ணலாம். இடது பக்கம் விட்டுருக்கோம், அந்த ஒயரையே வச்சு அளந்து நம்ம 4 நாட் போடணும். இது நம்ம அடிபாகம் ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். மேலே இப்போ 4 நாளாக நம்ம சேர்க்கறது மட்டும்தான் கிராஸ் ஒயர். அதுக்கப்புறம் நம்ம மேலே வர கிராஸாகவே பின்னி கூடையை கொண்டு வரணும். இப்போ 4 முடிச்சு போட்டுட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயரையே அளந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் அடையாளத்துக்காக கூட இந்த ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம், ஏன்னா நம்ம அடிபாகம் 12 போட்டிருக்கோம், இது எக்ஸ்ட்ரா ஒயர் சேர்க்குறோம். அதனால் இதை நீங்கள் அடையாளத்துக்காக முடிச்சு போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்து நம்ம 4 ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதே அளவாக வச்சு 4 முடிச்சு ஜாயின் பண்ணணும். இந்த பகுதியெல்லாம் இதை ஸ்கிப் நம்ம பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடையில போட்டது புரியாது. நானே சுருக்கமாக தான் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு தேவைப்படுற பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம இதே மாதிரி தான் மேலே வர பின்னும்போது அதையே தொடர்ச்சியாக பின்னிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு பார்க்குறது கூட போர் அடிக்கும். அதனால தான் உங்களுக்கு தேவைப்படுற பகுதியை மட்டும் நான் சொல்லித்தரேன். அதனால இந்த பகுதியெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தா மட்டும் போகாது, நீங்கள் ஒயர் வாங்கி பின்னி பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பின்னுங்க. ஒரு தடவை பார்த்துட்டு புரியலைன்னா 2வது டைம் பாருங்கள். இப்போ 4 முடிச்சலையும் இன்னொரு ஒயரை சேர்த்துட்டோம். இப்பயும் நம்ம 4 முடிச்சா ஒவ்வொரு ஒயரை ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இந்த பக்கமும், இடது பக்கம் வலது பக்கம் அதுலேயும் ஒவ்வொரு ஒயராக நான் சேர்த்துட்டேன். மேலே 7 ஒயர் சேர்த்துருக்குறேன், சைடில் 3 ஒயர், அடிப்பகத்துலையும் 7 ஒயர், இந்த பக்கமும் 3 ஒயர். மொத்தம் வந்து இதில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7, 7 இதில் 7 இதில் 3 இதில் 3, மொத்தம் வந்து 20 ஒயர் சேர்க்க வேண்டியது இருக்கும். இனிமேல் ரன்னிங் ஒயர் தேவைப்படாது, நமக்கு கைப்பிடிக்கு தான் தேவைப்படும். முதல் கரெக்டாக 7 ஒயர் வருதான்னு பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு ஒயரையும் நம்ம கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். 2 சைட்லேயும் 3 ஒயர் வரும், 4 நாளாக பிரிக்கும்போது 3 வரும்.
இப்போ வந்து கார்னர் திருப்புறது இந்த ரெண்டு ஒயரையும் தான் கார்னர் திருப்பணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண ஒயர் ரெண்டையும் எடுத்து நம்ம முடிச்சு போடும்போது ஒரு மூளை திரும்பிடும். இதில் கார்னர் திருப்புறது கஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம ரெண்டு ஒயர் சேர்த்து இல்லையா, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். நம்ம எங்கெங்கே நம்ம நாலு நாலு முடிச்சுக்கு நம்ம ஒயர் சேர்த்தோமோ அதை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நீங்கள் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது எல்லாம் ரெண்டு ரெண்டாக முடிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குழப்பம் வராது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பின்னுறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெண்டு ரெண்டு ஒயர் நம்ம சேர்த்ததை நம்ம ஒவ்வொரு முடிச்சு போடுறோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மூணு நாட்லேருந்து தான் பிஸ்கட் நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒன்று லாஸ்ட் ஒரு நாட் அதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மூணு ஒயர்லேயும் நம்ம பிஸ்கட் நாட் போடணும். அது எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பக்கம் இடது பக்கம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு முடிச்சா நான் சேர்த்துட்டேன். ஒவ்வொரு முடிச்சையும் நம்ம பின்னியாச்சு. நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணும்போது டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. இந்த ரெண்டு பக்கமுமே நான் எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிஸ்கட் நட் போடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம திருப்பினதையும் ஸ்கிப் பண்ணிடணும். இந்த முடிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது மூணு ஒயரை எடுத்துக்கிடுங்க. இந்த மூணு ஒயரை எடுத்து இதில் தான் நம்ம மினி பிஸ்கட் நாட் போட போகிறோம். இடது பக்கம் இருக்கிற ஒரு நாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு அதுக்கடுத்து மூணாவது இருக்கிற ஒயரை இந்த மாதிரி டைட்டாக வச்சு பிடிச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த கீழ்நோக்கி இருக்கிற ரெண்டு ஒயரை மேலே இந்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இடது பக்கமாக இந்த ரெண்டு மடிப்புலையும் சொருகிடணும். இதுதான் பிஸ்கட் நட். இந்த பிஸ்கட் நட் போடுறதுக்கு ஒரு மூணு ஒயர் தேவைப்படும். நாலு ஒயரில் நம்ம பிஸ்கட் நட் போடும்போது அது சதுரமாக வரும். இது மினி பிஸ்கட் நட் மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு முடித்தோடனே டைட் பண்ணிக்கிடுங்க. ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சுக்கிட்டால் கொஞ்சம் லூஸாக வரும். அதுக்கப்புறம் பின்ன பின்ன கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்து இருக்கிற மூணு ஒயர்லேயும் நம்ம பிஸ்கட் நட் போடணும். ஒரு பிஸ்கட் நட் போட்டுட்டு அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு வரும் கிராஸாக. நீங்கள் அதை வந்து கவனிச்சுக்கிடுங்க. பிஸ்கட் நட் மேலேயே ஒவ்வொரு பிஸ்கட் நட் வரும். அதுக்கடுத்து கிராஸாக ஒரு லைன் நட் வரும். அதுக்கடுத்து பிஸ்கட் நட் வரும். அதுக்கப்புறம் நேர் பிஸ்கட் நட் இல்லாமல் சாதாரண முடிச்சு. இந்த பிஸ்கட் நாட் மேலேயே பிஸ்கட் நாட்டாக தான் வரும். நீங்கள் பிஸ்கட் நாட்டுக்கு மேலே சாதாரண முடிச்சு சிங்கிளாக போடக்கூடாது. நீங்கள் போட போட உங்களுக்கு புரியும். இப்போ ரெண்டு பேரும் மேலே வச்சு நம்ம இந்த மூணாவது ஒயரை இந்த ரெண்டு மடிப்புலையும் சொருகி டைட் பண்ணிடணும். நீங்கள் துண்டு ஒயர் மூணு ஒயர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மினி பிஸ்கட் நாட் போட்டு பார்த்துக்கிடுங்க. இப்போ அதுலேயே நான் போடுறேன். இந்த பிஸ்கட் நாட் மேலேயே பிஸ்கட் நாட் வரும், கிராஸாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அது கூட வந்து முடிக்கும்போது அது கரெக்டாக நேராக வந்துடும். நீங்கள் இது கிராஸாக வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம். மேலே வர வர அது கரெக்டாக வந்துடும். நான் எங்க் ப்ளூ எடுத்துருக்குறேன் ஒயர். அதுக்கப்புறம் இதில் வந்து சாதாரண முடிச்சு வரும். நீங்கள் ஒரே பக்கமாக கூட பின்னலாம். ஒரே பக்கமாக பின்னிட்டு கூட திருப்பி இன்னொரு பக்கமாக பின்னலாம். அதுவும் கூட உங்களுக்கு ஈஸியாக தான் வரும்.
இப்போ இதுலேயும் நம்ம பிஸ்கட் நட் போடணும். இடது பக்கம் ரெண்டு வரும், வலது பக்கம் ஒரு ஒயர் வரும். இப்படியே தான் நீங்கள் மேலே வர பின்ன வேண்டியது இருக்கும். இனிமேல் வந்து ரன்னிங் ஒயர் இந்த கூடைக்கு தேவைப்படாது, இந்த ஒயர்லேயே தான் நம்ம பின்னணும். நான் 11 அடியில் 28 ஒயர் எடுத்தேன். அதுக்கப்புறம் 4 முடிச்சுக்கு ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல பெரிய கூடையாக இருக்கும். சின்னதாக துண்டு உயரில் நீங்கள் போட்டு பழகிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியே இன்னும் கொஞ்சம் மேலே வர உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ மேலே வர பிஸ்கட் நாட் பின்னிட்டு அதுக்கு மேலே நான் வந்து 4 லைன் கிராஸாகவே போட்டிருக்கேன். மேலே இந்த மாதிரி கிராஸாக தான் போட்டிருக்கேன். இந்த பிஸ்கட் நட் முடித்த உடனே மேலே 4 லைன் கிராஸை போட்டுட்டு இப்போ நம்ம 3வது முடிச்சலாம் நம்ம சொருகிடலாம். இதில் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆகும், ஒயர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அதுக்கடுத்து நான் இது எல்லாமே 3வது முடிச்சல கிராஸாக சொருகிறேன். இந்த மாதிரி உயரை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இடது பக்கம் போகிற உயரை இடது பக்கமாகவும் வலது பக்கம் போகிற உயரை வலது பக்கமாகவும் சொருகிடணும். கரெக்டாக நம்ம சுற்றிலும் நாட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சொருகுங்க. இதில் வந்து 3வது முடிச்சில் சொருகணும். இடது பக்கமாக போகிற உயரை இந்த இடது பக்கமாக உள்ள முடிச்சில் சொருகணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த வலது பக்கமாக போகிற உயரை வலது பக்கமாக இந்த மாதிரி சொருகிடணும். கிராஸாகவே கொண்டு வந்துடணும். எந்த அளவு சொருக முடியுமோ அந்த அளவு சொருகிக்கிடுங்க. நான் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே உயரை சொருகிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். அடிபாகமும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சொருகிட்டு இந்த கூடையில் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். ஒரு ஒயர் வந்து 3 ஒயர் எடுத்து ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இந்த டிசைன் போட்ட வீடியோ நான் வந்து லிங்க் தரேன், அதை பார்த்து இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிடுங்க. இது காப்பர் கலர் ஒயரில் நான் டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். 5 6 ஒயர் எடுத்து உள்ளே கொடுத்துட்டு வெளியே ரன்னிங் ஒயரை வச்சு கைப்பிடி போட்டிருக்கேன். இது மேலேருந்து கீழே 1/2 கீழே தான் நான் சொருகியிருக்கேன். ஒரு 4 உயர எடுத்து நல்லா கட்டியிருக்கேன் டைட்டாக. ஏன்னா இது பெரிய கூட, அதனால் நல்ல பெரிய கைப்பிடியாக போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து 10 ஒரு உயர் காப்பர் கலர் உயர் எடுத்து நடுவில் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவரை வச்சு ஒரு ஆம்லா பீட்ஸ் சொருகி நான் கட்டியிருக்கிறேன். இதுக்குல ரெண்டு பக்கமே ஃப்ளவர் வச்சுருக்கிறேன். இந்த கூட பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. இது ஒரு 10 காய்கறி வாங்குற மாதிரி பெரிய கூடை தான். அடிபாகமும் நல்ல அகலமாகவே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கூடை போட்டு பாருங்கள். எனக்கு 3 ஆச்சு மொத்தம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.